மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலை நிவாரணம் ஆகியவற்றை 4% உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் தில்லியில் இன்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. அகவிலைப்படி உயர்வு, அகவிலை நிவாரணம், எஸ் வங்கியை மறுசீரமைப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பெற்றுவரும் ஓய்வூதிய தொகை ஆகியவற்றில் 17% இருந்த அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் ஆகியவை 21% உயர்த்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவித்தார். கர்மச்சாரி 4% महंगाई भत्ता 1 जनवरी से बढ़ाने का एक बड़ा फैसला हुआ है. 4% महंगाई भत्ता बढ़ेगा. 4% डियरनेस अलाउंस इंक्रीज फ्रॉम 1 जनवरी 2020 टू 48 लाख एम्प्लॉइज एंड 65 लाख पेंशनर्स. 1,13,00,000 फैमिलीज को इसका फायदा होता है. எஸ் வங்கி விவகாரம் பற்றி குறிப்பிட்ட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், ரிசர்வ் வங்கி அளித்துள்ள பரிந்துரையின் அடிப்படையில் எஸ் வங்கியை மறுசீரமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவித்தார். To provide a reconstruction scheme keeps at its core the protection of depositors' interest, keeps at its core providing stability to Yes Bank, and also keeps at its core keeping a stable financial environment banking system.